మ వమ సద్గురు కదిరేసన్ అయ్యా గురువడి చరణం తిరువడి చరణస్ వో వమో వమ వోం సద్గురు కదిరేసన్ అయ్యా గురువడి చరణం తిరువడి చరణస్ चरणं तिरुवडि चरणस्तु ॐ वम ॐ वम ॐ सद्गुरु सन् अय्या गुरुवडि चरणं तिरुवडि चरणं तवस्तु ओम वमें। ओम वमें। ओम சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தவஸ்து ஓம் வம ஓம் வம ஓம் சத்குரு கதிரே சித்தடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் சித்தன் அடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு வீடியோலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தன் அடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு தொகுப்பிலும் உங்களை வந்து நான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற மகா சிவராத்திரி இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணலாம் இப்படி நிறைய நண்பர்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாக கேள்விகள் அமைச்சு விட்ருக்காங்க வந்து குமிஞ்சிருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேள்விகள் அப்புறம் ஃபோன் கால்ஸ் என்னால் எடுக்கவே முடியலை திணறிட்டுருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு இரண்டு நாட்களாக இந்த மகா சிவராத்திரியை ஒட்டி ஃபோன் கால்ஸாக வந்துட்ருக்கு நிறைய நண்பர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் சார் மகா சிவராத்திரி இன்றைக்கி நம்ம எப்படி வந்து அதை வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கொண்டாடலாம் எப்படி அதை மேற்கொள்ளலாம் எந்தெந்த மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் அற்புத மகான் கதரேசன் கிட்டே கேட்டு சொல்லுங்கள் ஐயா அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு அது வந்து புரிந்து கொள்ள முடியுது நண்பர்களே ஒரு விஷயத்தை வந்து நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மகா எல்லாரும் எல்லோரும் தூங்கக்கூடாது கோவிலில் போயிங்கன்னால் தூங்கக்கூடாது வீட்டில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிவராத்திரி சாயந்தரம்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் அந்த பூஜை உங்கள் உங்களுக்கு என்ன சிவ மந்திரம் தெரியுதோ அதில் ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெவீங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணு முடித்து சிவபுராணத்தையோ இல்லை வேறு சிவம்பாடலையோ பா திருவாசகத்தையோ படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்கலாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன் நான் இல்லையா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குங்க ஏன்னா இறைவன் வந்து இப்படித்தான் என்ன வழிபடணும் அப்படின்ட்டு எங்கே எந்த இடத்துலையும் சொல்லலை நம்மளா சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இறைவனை ஆத்மாத்தமாக வணங்கினா போதும் அதே மாதிரி கோவில்களுக்கு பூஜைகள் நடக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் நாலு கால பூஜைகள் நடக்கும் அதில் போய் கலந்துக்குங்க அங்கே போய் கோவிலில் போய் படுத்து தூங்காதீங்க தூக்கம் கண்ட்ரோல் பண்ணாதவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் படுத்து தூங்கிடுங்க கோவிலில் நான் நிறைய வாட்டி பார்க்குறேங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஜெனியூனாக பக்தியாக உட்காந்து சிவபெருமானை வழி வழிபட்டு அவரை வந்து பாராயணம் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு பக்கம் கொட்டாயை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இது என்ன பக்தி அப்படின்னு எனக்கு புரியல எப்பயுமே நம்மளை வந்து இறைவன் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறது நம்மளை பார்க்கறது வந்து நம்மளுடைய பக்தி மட்டும்தான் அந்த பக்திக்கு மட்டும்தான் இறைவன் நம்மளை வந்து தலை வணங்குவான் இதை நம்ம எல்லாரும் வந்து புரிந்து கொள்ளணும் சரி இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம் எங்கள் அப்பன் பட்டீஸ்வரன் போற்றி திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை எல்லாரும் பதிவு செய்யுங்க பட்டீஸ்வரன் எல்லா அந்த கோவிலுக்கு முறையாவது எல்லாரும் வந்து பாருங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கரியால சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம் எங்களின் குருநாதருடைய குருநாதர் மகான் கோரக்கரையா தவம் செய்த இடம் அதே மாதிரி மகா சிவராத்திரி முன்னாடி அதாவது மகாசிவராத்திரி நைட் நடக்குது ஒரு அந் அந் அந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு எல்லோரும் அதை பார்க்குறதுக்கு ஆவலாக இருங்க என்னுடைய அனுபவத்தை ஒன்று சொல்ல போகிறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஒன்று ஏற்பட்டது அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் சரி நண்பர்களை இன்றைக்கி நம்ம நேரடியாக தொகுப்புக்குள்ளே போகலாம் மகாசிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம் ஆனால் தூங்குற மாதிரி தான் தூங்கினுங்க அறகுறையாக சுற்றாதீங்க அது பலன் கொடுக்காது தற்கொலைக்கு தூண்டும் ஆவி இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டைட்டில் இது உண்மையாகவே ஆவிகளால் தற்கொலைக்கு தூண்ட முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் நான் ஒரு ஆவி உலக ஆராய்ச்சியாளராக இருந்து சொல்கிறேன் நிச்சயமாக முடியும் ஆவிகள் வந்து நம்மள எண்ணங்கள் மூலியமாகத்தான் நம்மளை ஆக்குப்பேர் பண்ணுறாங்க நம்மளை வந்து நம்ம புத்தியை மழுங்கடித்து அவர்களுடைய காரியத்தை சாதித்து கொள்றதுக்கான விஷயங்களை அவங்க அந்த வகையில் தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறத நான் பல தொகுப்பில் நான் பேசியிருக்கேன் மீண்டும் அதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம ஆன்மாக்கள்னால எண்ணங்கள் மூலியமாகத்தான் அதிகமாக நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியும் ஆனால் ஆண்மாக்கள் ஒரு செயல்பாடுகள் செய்யுதுன்னா அது நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக வச்சுதான் செய்யுமே தவிர நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டுலாம் போகாது அப்படி இல்லை இல்லை சினிமா படங்களில் காட்டப்படக்கூடிய காட்சி அமைப்புகள் மாதிரி ஆவிகள் பிடிப்பது இல்லை அப்படின்னா நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய பெயர் வேண்டாம் அவங்க பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நாலஞ்சு தெரு தள்ளி தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஒரே பொண்ணு ஹஸ்பண்ட் அந்த அந்த அம்மாவுக்கு இல்லை அவங்க ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க குடி போயிட்டு அந்த நைட்டு வந்து அவங்கனால அந்த வீட்டில் தூங்கவே முடியல என்னமோ போட்டு அமுக்க அமுக்குன்னு அமுக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அம்மாவும் வந்து அடுத்த நாள் கோவிலுக்கு போயிட்டு எலும்பிச்ச பணம் மந்திரிச்சு கொண்டு வந்து தலகா நிக்கடியில் வச்சா தலையில் யாரை சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குங்களம்மா தலையில் சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு அசைவம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அப்படி ஒரு நாத்தம்னா நாத்தம் அப்படி ஒரு நாத்தங்களாமா சாக்கடை நாத்தம் கூட அப்படி கம்மி தம்பி அந்த நான் சா அப்படி வந்து நான் நான்வெஜ் சாப்பிட முன்போது அந்த நாத்தம் அப்படி இருக்கும் தம்பின்னு அந்தம்மா என்கிட்ட சொல்கிறாங்க என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்ட்டு ஒரு நாள் என்கிட்ட வந்து சந்திக்கும் போது அவங்க அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி வந்தால் பிடிச்சி வைப்பாங்க இருக்குங்க அதெல்லாம் கீழே கொட்டி விட்ருங்களாம்மா எவ்வளோ கொடுமையாக இருக்கும் வீடெல்லாம் தண்ணியாக இருக்குங்களாம்மா இந்த அம்மா நல்லா நிம்மதியாகவே இருக்கலாம் ஒரே ஒரே ஒருத்தங்க தான் ஒரே லேடி நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்ட்டு இந்த அம்மா ஒரு நாள் என்ன நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சத்தம் போட்டிருக்கிறாங்க யார் நீ இங்கே இருக்கிற அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது போல் இருக்குன்ட்டு இந்த அம்மா கொஞ்சம் தைரியமாக போயிட்டு யார் நீ உனக்கு என்ன வேணும் என்ன ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுற முதல்ல வீட்டு விட்டு வெளியே போயிடு அப்படின்ட்டு அந்தமா நடு நடுவீட்டில் உட்காந்து கத்தியிருக்காங்க கத்தின உடனே ஒரு இரண்டு நாட்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்களாம் அந்தம்மா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்கள் தொந்தரவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு அப்புறம் அந்த அம்மாவுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணை இந்த ஆன்மா ஆக்குப்பேர் பண்ணி ஆட்டமாக ஆடி இருக்குங்க அவங்க பொண்ணு துணியே இல்லாமல் வந்து வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து இந்த அம்மாவை கடிச்சு வச்சுக்க கடிக்கி வைக்கிறது அப்படியான அட்டகாசங்களுக்கான அளவே கிடையாது அளவே கிடையாது அடிக்கடி இந்த பொ இந்த பொண்ணை இந்த வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட முடில ஏன்னா பொண்ணுக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லிவிடுவாங்க அம்மா வீட்டுக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தமாம் அலைஞ்சால் அலை அப்படி அழைச்சிது எல்லா கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லா எலுமிச்சைப் பழம் வந்துச்சு வச்சுட்டாங்க எல்லா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அத்தனை விஷயங்கள் அந்த அம்மா அந்த பெண் அவங்க அந்த அம்மா வீட்டுக்கு வந்து மூணு ஆச்சு எப்படி தன்னுடைய பெண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறது இது எப்படி செறி பண்ணுறது வாழ்கிறதா இல்லை தற்கொலை பண்ணிட்டு சாகிறதான்னு சொல்கிறது இந்த அம்மாவுடைய ஒரு எண்ணத்தில் ஓடி வந்து எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்த கூடிய விஷயமாக இருந்தது நண்பர்களே ஏதோ நண்பர்கள் மூலியமாக என்னைக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து அணுகினாங்க என்கிட்ட கேட்டாங்க தம்பி இந்த மாதிரி உதவி செய்ய முடியுமா அப்படின்ட்டு நான் சொன்ன மகான அவர்கள் வந்து தியானத்தில் போயிட்டாருமா இப்போ என்னால் தொடர்பு கொள்ள முடியும் எனக்கு எப்படியாவது நீங்கள் இந்த உதவி மட்டும் செய்யுங்க ஒரு முறையாவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போவாங்க அப்படின்னாங்க சரி சில விஷயங்களை பார்க்க முன்பு நம்மளுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணலைங்க நான் சிம்பிளாக சொல்கிறேங்க ஒன்றும் பண்ணல ஒரு மந்திரம் ம மந்திரமோ இது யாகமோலாம் வளர்க்கல ஐயா சொன்னது ஒன்றே ஒன்று தான் சிகரெட் அட்டை இருக்கு இல்லைங்களா சிகரெட் அட்டை சிகரெட் அட்டையில் அவருடைய மூல மந்திரத்தை எழுதிட்டேன் எழுதிட்டு ஒரு கேண்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன் கேண்டில் வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வந்து கேண்டலை பற்ற வைங்க அந்த சிகிர அந்த ஐயாவுடைய மூல மந்திரத்தை எழுதி அந்த சிகிரெட் அட் அட்டையை சுருட்டி அந்த கேண்டலுக்குள்ளே வச்சு குத்திட்டேன் குத்தி பற்ற வச்சுட்டேன் இந்த கேண்டில் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் இந்த ஆன்மா இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே போய்டும் உங்கள் பொண்ணு ரெண்டு நாளில் சரியாயிடும் உங்கள் பொண்ணுக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துட்டு மறுபடியும் கம்மியாகும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேங்க அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல ஆனால் ஏதோ ஒரு இரு அடைஞ்ச மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு நீங்கள் கேட்கலாம் இது உங்களுக்கு யார் சொன்னது மகானவர்கள் வந்து தியானத்தில் போயிட்டாரே அப்படின்ட்டு நம்ம சிவகுமார் தான் எளிமையான விஷயங்கள்ங்க இப்போ கூட ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட அந்த அம்மா வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுடைய அறக்கட்டளுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு அமுச்சு விட்ருக்காங்க ஐயாவுடைய விக்கிரகம் செய்கிறதுக்கு ஆன்மாக்கள் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியும் நண்பர்களே இங்கே நினைக்கலாம் ஆத்ம பிரகாஷ் அடிச்சு அடிச்சுட்டுருக்கேன் கதை அடிக்கிறதுக்கான தளம் இது இல்லை நான் நடந்த விஷயத்தை யதார்த்தமாக உங்கள் கூட சொல்லிட்டிருக்கேன் இது எந்த இடத்துல நான் விளம்பரம் பண்ணலே கிடையாது நான் நினச்சா அந்த அம்மா கூட்டம் உட்கார வச்சு இதை வந்து உலகம் ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை எல்லா சம்பவங்களும் அப்படித்தான் அப்படி ஒரு வியாபார நோக்கத்தோடு இந்த ஆத்ம பிரகாஷ் என்றைக்கும் செயல்பட மாட்டேன் என்னுடைய அமானுஷ்ய அனுபவங்களும் சொல்லி கொண்டு இருக்கு கேட்குறவங்க கேட்குறாங்க கேட்காதவங்க போகிறாங்க அதை பற்றி என்றைக்குமே நான் கவலைப்படுறதே இல்லை பத்து பேர் இந்த சேனலை பார்த்தா கூட போதும் எனக்கு இதில் எனக்கு வருமானமும் வர வேண்டாம் ஒன்றும் வர வேண்டாம் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய அருள் கடாச்சம் பரிபூர்ணமாக இதை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குது அதனால் வியாபாரமாகவே வேணாங்க நம்ம வந்து சிம்பிளாக சொல்லுவோம் அமானவிஷிய அனுபவங்களை என் வாழ்க்கையில் நான் என்ன பார்த்தனோ அதை யதார்த்தமாக சொல்லி கொண்டு இருக்கு அதனால் ஆன்மாக்கள்னால் வந்து தற்கொலைக்கு தூண்ட முடியும் அந்த அம்மாவுடைய கருமா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால பாதிப்புகள் ஏற்படலை இந்த சம்பவம் எனக்கு வந்து ரொம்ப புதிதாக இருந்தது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சித்திரடிமி யூடியூப் சேனலில் பாருங்கள் மகா சிவராத்திரி அற்புதமாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் குருவே சரணம் வணக்கம் நண்பர்களே